ஏய் சீக்கிரம் போடி அண்ணனோட போட்டு போகாத. ஆமா ஏமா குழந்தைகளையும் அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அக்கா ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இதுல என்ன சங்கடம்? இது நம்ம வீட்டு விசேஷம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அக்கா இந்த நலுங்கே ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்களும் ஐயாவும் தான் காரணம். சுப்பு இந்த நலுங்கு கல்யாணம் மாதிரி நடக்கிறதுக்கு நீயோ நானோ ஐயாவோ காரணம் இல்ல. கலெக்டரோட அம்மா அப்பா தான் காரணம். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்யாணமே வேண்டான்னு சொன்ன கலெக்டரோட அம்மா மனசு சமாதானமாயி இங்க பாரு நலங்கையே கல்யாணம் மாதிரி சிறப்பா பண்றாங்க. அக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏங்கா இவ்வளவு ஏற்பாடு பண்ணவங்க ஏன் இன்னும் வரல? வந்துருவாங்க. ரொம்ப பெரிய விசேஷமா பண்றாங்கல்ல கரெக்டா வந்துருவாங்க. சரி கங்காவ கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிக்க சொன்னேனே சிங்காரிச்சாங்களா? இதோ பாத்துட்டு வரேன் பார். போ போ. ஆண்டவா முருகா டேய் ஜெயசந்திரா நீ மட்டும் ஏன்டா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ரமா இளவஞ்சி யாராவது கூப்பிட்டுக்க. இளவஞ்சி ஐயா ரமா ராஜியா எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வா வாசலுக்கு போ. குடுமா அந்த பக்கம் புடி. சரி மாமா. ம் புடி. ஏய் ஒழுங்கா தான போட்டுருக்கேன். ஏன் கலைக்கிற? நானும் ஒழுங்கா தான் போடுறேன். நீ உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இந்த புடி சும்மா நிக்காம ஏதாவது வேலையை பாரு. சீதா மேக்கப் போட்டுக்கலாம்ல ரமா? உங்க அக்கா இருக்கிற அழகுக்கு மேக்கப்பே தேவையில்ல. அம்மா கங்கா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கங்கா பெரியமா உட்காருங்க. பெரியமா என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கடா. சுபு எங்கம்மா அந்த நெக்லஸ்? அது அங்க இருக்குக்கா. பெரியமா கலெக்டர் வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துகிட்டு இருக்கோம்னு போன் பண்ணாங்கம்மா. ஏ ராசாத்தி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வந்துகிட்டு இருக்காங்கன்னா கலெக்டரும் கூட வருவாரா? நலங்கு வைக்கிறதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். அதுக்கு எது கலெக்டர் வர போறாரு? ஐயோ கலெக்டர் வருவாரா என்னன்னு தெரியலையே. கலெக்டர் நலுங்குக்கு வராரோ இல்லையோ நம்ம கங்காவை பார்க்க கண்டிப்பா வருவாரு. மாமா இங்க பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க எல்லாம் ஆம்பளைங்க வரக்கூடாது. கங்காவுக்கு அலங்காரம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்க தான் வந்தேன். கங்கா கலெக்டர் இந்த அலங்காரத்துல பார்த்தாருன்னா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவாரு. நீ தேவதை மாதிரி இருக்க. ஐயோ ஒரே கங்கா புராணமா இருக்கே. ஆமாமா உனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நலுங்கு வைப்பாங்க அப்ப ஒரே ரமா புராணமா இருக்கும். வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தன எடுத்துங்க. மணப்பண்ணி எப்படி இருக்கீங்க? வாங்க சம்பந்தம்மா. வணக்கம்யா. மணிமேல நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்பா. உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கும்மா. ரொம்ப வெகுளியா அப்பான்னு கூப்பிடுறேன். இவங்க யாரு? இவங்க எங்க அக்கா. பேரு ராசம்மா. அப்படியா? வணக்கம்மா. வணக்கம்மா.
வாங்க வாங்க உள்ள வாங்க சுப்பு உள்ள கூட்டிப் போ தம்பி உள்ள போங்க உள்ள வாங்க வாங்க வா ஜெய் ஜெய் வாங்க என்ன மாமா எல்லாரும் வந்துட்டாங்க உங்க அம்மா வந்து காணோம் வந்துட்டுப்பாங்க மாமா சீக்கிரம் போன் போட்டு வர சொல்றா சரி फोन ले कर मटेंगे रंगले हेलो अम्मा नान तम्मा पेश रहे सुल्पा किन्हें सुल्पा ये इन्हों वरले अम्मा कलेक्टर बीते ने नलंग बेक वरांगने उनक तेरी मा तेरी आधा नान ता वरांगन सुनने नहीं अपरो अंगो उकंद येन्ना मा पनेट रखा उनका पाव पति दा उनक तेरी मेड़ा अवर विड़ा मटेंगे रहे अयो अम्मा இங்க எல்லாரும் வந்துட்டாங்கமா நீங்க இல்லாம எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா எல்லாரும் உங்க அம்மா எங்கன்னு கேட்டிட்டு இருக்காங்கமா டேய் எனக்கு மட்டும் அங்க வர முடியலன்னு வருத்தம் இல்லையா அம்மா ஐயா வீட்ல நடக்கிற விசேஷத்துல நீ கலந்துக்காம இருந்தா நல்லாவா இருக்கும் நீ உடனே கிளம்பி வாமா அம்மா அப்பாவை எப்படி சமாளிச்சுக்கலாமா உங்க அம்மா இன்னும் வரலையாடான்னு ஐயாவும் என்ன கேக்குறாருமா அம்மா கங்காவுக்கு நலங்கு வைக்கும்போது நீ வரலனா அது யாருக்கு மாசிங்கோ நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஜெயச்சந்திரனுக்கு பொண்ணு தரல அதனால தான் முத்தரசி கோச்சிட்டா அதுக்கு தான் நலங்குக்கு வரலன்னு நாலு பேர் பேச மாட்டாங்களா அதுக்கு நாம இடம் கொடுக்கலாமாமா தோ பாருமா நீ ஐயாவை உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா உடனே கிளம்பி வாமா சரிடா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உடனே கிளம்பி வரேன் சரி சீக்கிரமா வா அம்மா கங்கா எங்க இதோ உள்ளதா இருக்கா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க கலெக்டர் மாமா கங்கா பாத்துட்டு வரல வாங்க நான் வரல நீ பாத்துட்டு வா சரி அப்ப நான் போய் பாத்துட்டு பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன் சரி போய்டு என்ன அலங்காரம் பண்றீங்கடி மோதிரம் கூட போடாம இந்தமா போடு நல்லா இருக்கு கங்கா கங்கா வாங்க வாங்க உக்கார் உக்கார் गंगा, ये वंग पैर रासमा, ये आका, वनकमा, ये वस सिल्वी इंग्रे मनी मेगले, ये अन्न पुण्य, निंगे रंबा आड़कर किंगे, येंगो बोर तेर त्रिविराले, तेर लालंगर चुवच्चा सामी सेला माद्री आड़कर किंगे பத்தி எங்க அத்தையும் கலெக்டர் மாமாவும் ரொம்ப சொல்லிருக்காங்க நீங்க எங்க கலெக்டர் மாமா மாதிரி கலெக்டர் ஆக போறீங்களா எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க கலெக்டர் மாமாக்கு ஏத்த ஜோடி நீங்க தான் அத்தை அத்தை உங்க கிட்ட இருக்கிற செல்போன்ல என்ன படம் புடிச்சீங்கல்ல அதே மாதிரி கங்காவையே புடிங்க தே சரி கங்கா மணிமேகல சொன்ன மாதிரி நீ சாமி சிலையாட்டம் அழகா இருக்கேம்மா அட 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 இத நான் கொண்டு போய் கலெக்டர் மாமா கிட்ட காட்டிட்டு வரேன் சரி போய் காட்டு ரொம்ப யதார்த்தமான பொண்ணு எதையும் மனசுல வெச்சுக்க மாட்டா தொடச்சு வெச்ச குத்துவிளக்கு மாதிரி இருப்பா ஆமா ஆமா மொத்தத்துல ஏமாளியா இருக்கான்னு சொல்லு ஏங்க அப்படி இல்ல சொல்ற பின்ன என்னடி கலெக்டர் மாதிரி ஒரு மொறமாப்பிள்ளை இருந்தோம் கல்யாணம் பண்ண முடியலையே அப்புறம் என்ன ஏமாளி தானே
அக்கா சும்மா இருக்கா எல்லாம் முடிஞ்சு அடுத்த படி ஏறிக்கிட்டு இருக்கோம் நீயே மறுபடியும் கீழே இறக்குற அண்ணி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல அண்ணி அவங்க ஏதோ ஆதங்கத்துல சொல்றாங்க சரி வாங்க நம்ம நலுங்கு ஏற்பாடு பண்ணுவோம் ரமா இங்க வாமா அக்கா கூட இருமா கூட இருந்து பாத்துக்கமா சரிக்கா ஹனி வாங்க அண்ணி என்ன அண்ணி இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க இது நம்ம வீட்டு விசேஷம் இல்லையா நீங்க காலையிலே வந்திருந்தா எங்களுக்கு ஒத்தாசையா இருந்திருக்கும்ல பசங்க எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க அத்த வரலையா அத்த வரலையான்னு என்ன அண்ணி அண்ணன் வரலையா புரியுது அண்ணி அண்ணே இன்னோ எங்க மேல கோவமா தான் இருக்காரா நீங்க வந்தீங்களே இதுவே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அண்ணே ஐயா உங்களுக்காக தான் அப்பத்துல இருந்து காத்துட்டு இருக்காரு அண்ணே எங்க இருக்காரு இதோ இங்க தான் வந்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு போய் பாருங்க அண்ணே புள்ள ஐயா எங்க போய்டான் ஜெயச்சந்திரன் இங்க தான் இருக்காரு போய் அவனை வர சொல்லுங்க இதோ வர சொல்றேங்க வாமா முத்தரசி நான் சொல்லி ஜெயச்சந்திரன் போன் போட்டு அதுக்கு அப்புறம் நீ ரெடி ஆயி அப்புறமா தான் வரணுமா நீ என்ன விருந்தாளியா இது நம்ம வீட்டு விசேஷம் நீ தான முன்னாடி வந்திருக்கணும் நீ யாருமா என் கூட பிறந்த தங்கச்சி இந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீ தான எனக்கு பக்கபலமா இருக்கணும் ஏமா நீ ஏ இடத்துல இருந்து நீ உன் புருஷன பாத்துக்கணுமா இல்லையா புரியுது உன் முகத்தை பார்த்தாலே புரியுது குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தானமா செய்யும் நான் என்ன உன் புருஷன வரவேணா நான் சொன்னேன் சரி விடு அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு முகத்தை உம்முன்னு வச்சுக்காம இது ஓ வீட்டு விசேஷம் போய் வேலையை பாரு போ அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க சரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற வாயில என்ன கொல்கட்டைய வச்சிருக்க இல்லண்ணே கங்காவுக்கு நலுங்கு வைக்க வேண்டிய இந்த நல்ல நாள்ல கூட அவர் என் கூட வரலையேன்னுதான் வருத்தமா இருக்கு அவன் எங்கம்மா போறா வருவான் கல்யாணத்துக்கு வருவான் பாரு நான் கூப்பிட்டு வர்றேன் நீ போ போய் சந்தோஷமா இருப்போ போமா ஜெயச்சந்திரன் நியாயமா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார் இவர்தான் மாப்ள எதுக்கு சார் பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்க இல்ல மாமா மாமா நீங்க கங்காக்கு பார்க்கணுமா பின்ன அவருக்கு பார்க்கணும் விருப்பம் இருக்காதா அப்ப மாமா கண்ண மூட சொல்லுங்க நீயே சொல்லு எதுக்கு மணிமேகல கண்ண மூடுங்க மாமா சொல்றேன் சார் சொல்றாங்க இல்ல கண்ண மூடுங்க சார் ஓகே இப்ப கண்ண தரங்க கலெக்டர் சார் இது வெறும் போட்டோ தான் இத பார்த்தே தகச்சு போயிட்டீங்களே நேர்ல பார்த்தா அவ்வளவுதான் மைக்க வந்து கீழே விழுந்துருவீங்க நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க இது அத்தை செல்போன் எப்போ அத்தை கிட்ட தான் இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கோங்க அக்கா நீங்க இன்னும் பொண்ணு பார்க்கலல நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்றேன் சரி நீங்க என்ன என்ன கதை பேசிட்டு இருக்க அத்தை உன்னை தேடிட்டு இருக்காங்க நிறைய வேலை இருக்கு போ போ சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டே ஏய் ஏய் மணிமேகலை நீ எங்க போற நான் உன்னை தான் தேடி வந்தேன் மணிமேகலை
உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, அதுவும் இப்பதான் பேச முடியும், அப்புறம் பேச பிரயோஜனமே இல்ல. மணிமேகலை, நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? என்ன இப்ப யோசிக்கிற? அப்ப சொன்ன விஷயத்துக்கு இப்பதான் யோசிக்கிறியா? நியாயப்படி பார்த்தா இந்த நலுங்கு உனக்கு தாமா வைக்கணும். நீ சபையில உட்கார்ந்து இருக்கும் போது எல்லா சுமங்கலிங்களும் உனக்கு சந்தனம் பூசி குங்குமம் வச்சு மனசார சீரோடையும் சிறப்போடையும் வாழணும்னு உன்னை வாழ்த்துவாங்க. நீ என்னடானா வீட்டு வேலைக்காரி மாதிரி இங்கி அங்கி ஓடிக்கிட்டு இருக்க? இது உனக்கு தேவையா செல்வி என்கிற மணிமேகலை? ஏய், அந்த கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை உனக்கு மட்டும் தாண்டி இருக்கு, அந்த கங்காவுக்கு கிடையாது. இங்க பாரு, நீ காலமெல்லாம் காத்திருந்த அந்த கங்கா நேத்து வந்தவ அடிச்சுட்டு போலான்னு பாக்குறான். இதுக்கு நீ விடலாமா? விட கூடாது. மணிமேகலை, என்ன இது? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. இப்போ உன்ன கெட்டு போகல மணிமேகலை, நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன் கழுத்துல அந்த கலெக்டர் நான் தாலி கட்ட வைக்கிறேன், என்ன சொல்ற? நீங்க சொல்றதா அண்ணி, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடேங்கப்பா, இவ்ளோ நேரமாவா யோசிப்ப? இல்ல நீ நல்லபடியே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? மணிமேகலை, நீ யோசிக்கிறதுலாம் சரிதான். ஆமா, அன்னைக்கு உன் அத்தை கிட்ட நிறைய விஷயம் சொன்னேன், உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? என்ன யோசிக்கிற? இல்ல, அவங்க சொன்னத உங்களுக்கு திருப்பி சொல்லும் போது சரியா சொல்லணும்ல, அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்க. சொல்லு சொல்லு, அத்தை என்ன சொன்னாங்க? அது மத்தவங்கள பத்தி அவங்க ஒண்ணும் சொல்லல, ஆனா உங்களை பத்தி தான் நிறைய சொன்னாங்க. மத்தவங்க நல்லா இருந்தா அது உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதா? நீங்க சொல்ற வார்த்தையில உண்மையே இருக்காதா? ரொம்ப பொறாம பிடிச்சவளாமே நீங்க. மணிமேகலை, மணிமேகலை, நீ முடிஞ்ச அளவுக்கு இளவஞ்சியோட பேசாம இரு, அதான் கங்கா கல்யாணத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நான் வரேன்.